வணக்கம் மக்களே, பிக் பாஸ் மலையாளம் லைவ்ல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு முக்கியமான விஷயங்கள் நடந்திருக்கு. சிஜோ வந்து பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியேற்றப்பட்டிருக்கார், அந்த காரணம் என்ன அப்படின்றதையும் பார்க்க போறோம். வீட்டுக்குள்ள நுழைந்த ஜிண்டோட ஃபேமிலி அது என்ன அப்படின்றத பார்த்துருவோம் ஃபர்ஸ்ட். ஸோ ஜிண்டோட ஃபேமிலி வரப்போகிறாங்கன்றது நமக்கு எல்லாமே தெரிஞ்ச விஷயம் தான். எந்த வகையில் வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா நல்லா இருந்ததுங்க, இந்த மூமெண்ட் வந்து சூப்பராக இருந்தது. ஸோ என்ன பண்ணாங்க, ஜிண்டோவோட அப்பாவையும் அம்மாவையும் கன்ஃபெஷன் ரூமில் உட்கார வச்சு பிக் பாஸ் பேசுகிறாரு. பேசுகிற இன்ட்ராக்ஷன் வீடியோ வந்து லைவாக டெலிகாஸ்ட் ஆகுது டெலிவிஷனில், அந்த டிவியில். அது வேற லெவலாக இருந்தது. ஃபஸ்ட்டு பார்த்தோடனே ஜிண்டோ வந்து அப்படியே எல்லாருமே ஷாக் ஆகிட்டாங்க, யார் பார்த்து யார் பார்த்து அப்படின்னும் போது ஜிண்டோட ஃபேமிலி. இன்னொரு பக்கம் பிக் பாஸ் இன்ட்ராக்ட் பண்ணது இந்த கேம் எப்படி இருக்குது அப்படின்னும் போது எல்லாரும் சூப்பராக விளையாடுறாங்க, எல்லாரும் அவ்வளோ அழகாக நல்லா கழிச்சிட்டு இருக்காங்க கேமு அப்படின்ன மாதிரி. என் பையனும் சூப்பராக விளையாடிட்டு இருக்கான், இது பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு உன் பையனை பார்க்கணுமா அப்படின்னு சொன்னோன்னே, ஆமாம் கண்டிப்பாக பார்க்கணுன்ற மாதிரி சொல்லிட்டு. ஸோ ஜிண்டோ இந்த பக்கம் வெயிட் பண்ண, அவங்க அப்பா அம்மா அந்த பக்கம் வெயிட் பண்ண, அது வேற மாதிரி ஒரு ஃபீலிங்க அது. அழகாக அங்கே நிற்க வச்சுட்டு டோரை திறந்தவொடனே ஜிண்டோ கொஞ்சம் எமோஷனல் ஆகிட்டு, ஸோ அம்மானா ரொம்ப பிடிக்கும், அப்பாவை விட ஒரு அம்மாவை பற்றி அதிகமாக பேசுனது இந்த ஷோவில் அதிகம். ஸோ அந்த ஒரு எமோஷ்னல் செக்மெண்ட்டை அங்கே பார்க்க முடிஞ்சுது. அது மட்டும் இல்லாமல் ஜிண்டோவுக்கு பரிசாக ரெண்டு பெல்ட் வேறு எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க, கராத்தேல கொடுப்பாங்களே பிளாக் பெல்ட்டு எல்லோ பெல்ட்டு, அந்த ரெண்டு பெல்ட் எடுத்துகிட்டு வந்து நிறைய சிப்ஸு அவங்க வந்திருக்கிறதால நிறைய விஷயங்கள் எடுத்துகிட்டு வந்து எல்லாருக்கிட்டேயும் நல்லா இயல்பாக பேசிகிட்டு இருந்தாங்க. பட்டு சூப்பராக பேசுகிறாங்க, பட் எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் இல்லை. எல்லாருமே சூப்பராக விளையாடுறீங்க, எல்லாம் பயங்கரமாக பண்ணுறீங்க, சூப்பர் அப்படின்ன மாதிரி ஜிண்டோ மாதிரியே ஃபன் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்க ஃபேமிலிக்குள்ளேயே அந்த ஃபன்னுன்றது ஒன்று இருக்குது. ஸோ அவங்க அப்பா எதுவுமே பேசலாம், அவங்க அம்மா நிறைய விஷயங்கள் கன்வே பண்ணி அந்த ஃபன் மூமெண்ட்லாம் நிறைய ஷேர் பண்ணி ஒரு ஃபன் மூடாகவே ஜிண்டோவோட ஃபேமிலியும் அப்படியே அழகாக போயிட்டுருக்கு. அதில் குறிப்பாக அந்த பிளாக் பெல்ட்டை கட்டி ஜிண்டோவை போஸ்ட் பண்ண சொல்லி போஸ்ட் பண்ணதுக்கப்புறம் எமோஷ்னலாக பிரேக் டவுன் ஆகிட்டு அவங்க அம்மா மடியில் படுத்து அழ ஆரம்பிச்சிட்டாரு. அது ஒரு பக்கம் பார்க்க முடியுது. இன்னொரு பக்கம் எல்லோ பெல்ட் அன்சிபா கட்டி விட்டு அன்சிபா அப்படியே போஸ்ட் பண்ணுற மாதிரி பல விஷயங்கள் நடந்துட்டு இருந்தது. இதெல்லாம் ஒரு பக்கம் லைவ்ல. இன்னொரு விஷயத்தை சொல்ல மறந்துட்டேன், இன்னொரு பக்கம் வந்து நந்தனாகவும் ஒரு கிஃப்ட் வந்தது. என்ன கிஃப்ட்னா டெடிபியர், குட்டி டெடிபியர். ஒன்றுங்களுக்குன்னா மோஸ்ட்டாக டெடிபியர் பிடிக்கும்ன்றது தெரியுங்க. ஸோ அதில் நந்தனாக்கும் ஒரு டெடிபியர் கொடுத்து, ஸோ கொஞ்சிட்டு இருக்காங்க அந்த டெடிபியரை. ஸோ ரெண்டு ஃபேமிலியுமே பயங்கர ஹாப்பி மூடில் செம ஜாலியாக இப்போதைக்கு லைவ்ல போயிட்டுருக்கு அப்படின்றது. பட் அவங்களுக்கு ஜாலியாக இருக்கு, நம்ம பார்க்கும்போது நமக்கு போர் தான் அடிக்கும் அப்படின்றது தான் யதார்த்தம். இது ஒரு விஷயம். இது முடிஞ்ச உடனே என்ன பண்ணுறாங்கன்னா சிஜோவை கன்ஃபெஷன் கூப்பிட்றாங்க. நான் என்னமோ நினச்சேன் கன்ஃபெஷன் உப்பில் கூப்பிட்டு ஏதோ ஒரு டாஸ்க் படிக்க சொல்ல போகிறாரு, டாஸ்க் ஸ்டார்ட் ஆக போது நான் நினச்சிட்டு இருந்தேன். பட் எனிவே டாஸ்க்லாம் இல்லைங்க. போய் பார்த்தபோது ஒரு மாஸ்க் இருக்குது, ஒரு அந்த கண்ணில் கட்டுற துணி இருக்குது. இது பார்த்த உடனே ஐயோ சரியில்லையே அப்படின்னு நினச்சப்ப ஒரு பக்கம் சிஜோவுக்கு வந்து அந்த டீத் இருக்குல்ல அடிப்பட்ட இடத்துல வந்து கொஞ்சம் பெயின் இருந்ததால் ஃபுட்டு இல்லாமல் ஒரு 2-3 டேஸாக வந்து ஃபுட்டு வந்து அவருக்கு தனியாக பிக் பாஸ்லேருந்து தனி ஃபுட்டு அவருக்கு தனியாக பல விஷயங்கள் தந்துட்டு இருந்தாங்க. ஸோ அது வலி இருந்தது போல் மெடிசன்லாம் சாப்பிட்டு சரியாயிருக்கு. பட் இருந்தாலும் டாக்டரோட சஜஷன் படி ஒரு ஸ்கேன் எடுக்கணும், ஸ்கேன் எடுக்கிறதுக்கான சுச்சுவேஷன் அமைஞ்சிருக்கு, நீங்கள் ஸ்கேன் எடுக்கிறதுக்கு வெளியே வந்து தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லி. ஸோ சிஜோவை வந்து பிக் பாஸ் வீட்டிலேருந்து இப்போதையே வெறுப்பு வெளியே எடுத்திருக்காங்க. ஒரு ஸ்கேன் எடுத்துட்டு அது செக் பண்ணிட்டு டாக்டர் என்ன சொல்கிறாங்கன்றதை பார்க்கறதுக்காக சிஜோ இப்போ பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியே போயிருக்கார். கம்பல்சரி அவர் கம்பேக் பண்ணுறாரு அப்படின்றது நமக்கு ப்ரோமோ மூலமா தெரியுது. ப்ரோமோவில் ஒரு சண்டை நடந்தது இல்லையா, ஜிண்டோ விசஸ் சிஜோ அண்ட், அப்போ அதெல்லாம் சண்டை நடக்குதுன்னா அவர் போயிட்டு திரும்ப கம்பேக் பண்ணுறாரு. பட் அந்த அளவுக்கு பெருசாக சீரியஸ்லாம் இல்லை. ஒரு பக்கம் சிஜோவே சொல்லிடுறாரு எனக்கு எல்லாமே ஓகே சரியாக தான் இருக்குது அப்படின்றத சிஜோ சொல்லிடுறார். இன்னொரு பக்கம் அவர் சொல்லலாம், பட் நாங்கள் எங்களோட ப்ரொசீஜர் படி உங்களோட ஹெல்த்தையும் கரெக்டாக மெயின்டைன் பண்ணோன்றதுக்காகவே பிக் பாஸ் வந்து அந்த ஸ்கேன்லாம் போயிட்டு முடிச்சுட்டு வருவாங்க அப்படின்றதான் தற்போதைய லைவ் அப்டேட். அடுத்து என்ன நடக்குது அப்படின்றதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, தொடர்ந்து இணைஞ்சிருங்க மக்களே.